சவுக்கு தங்கர் மீது மீண்டும் குண்டாசு எனக்கு நீதிமன்ற அறிவுறுத்தப்படும் திருப்பி குண்டாசு. அது ரொம்ப கொடுஞ்செயல். அது கேவலமான இழிவான அசிங்கமான அரசியல் பழி வாங்கிறது. சாராயம் விற்கிறவர் மேலே என்ன குண்டாசு போடுவீங்க, என்ன சட்டம் போடுவீங்க? அரசு விற்கிது, யாரை தூக்கி போ, யாரை தூக்கி அதில் யாரை தூக்கி போடலாம், யாரை தூக்கி போடலாம்? இதெல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாமன்னு பேருந்துலபுரன் பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறத நீங்க பார்த்துக்கிறீங்க. இதுதான் என்னத்தை போய் சொல்றது. ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததுல பெண்கள் வந்து இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம், எல்லா பயிலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுப்போம். 18000 கொடுக்குறாரு ஓட்டுக்கு, இன்னும் 18 மாதம் இருக்கு, அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது கூட ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை நான் இல்லை, எங்கள் அப்பன் ஒருத்தர் இருக்கான் கல் நல்லசாமின்னு, அவள் பேசாத நான் இல்லை, தெருவுக்கு திருப்பிச்சு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்கிறாங்க, கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கண்ணா ஐயா? நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, அது அந்த சொல்ல மாட்டீங்க. ஆனால் இந்த சீமை சரக்கு இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ குடித்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க, நினைவிலேருந்து கீழே மயங்கி விழுகிறவரை குடிப்பான், அதுதான் அது. உணவு இருக்குது பாருங்கள், சோறு இருக்குது பாருங்கள், நீங்கள் எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்ன்றீங்க, போதும் எனக்கு போதும்ன்றீங்க. சுவையான உணவு தான், நீங்கள் விரும்பி சாப்பிட வந்த உணவு தான், ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது. ஆனால் கல் வந்து எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு 3 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது, போதுன்றான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், ஒரு கோட்பாடு தானே, கல் குடித்து செத்தவன் யார், சொத்தம் பட்டும் வித்தவன் யார். அருகம் புள்ளிச்சாறு கோதுமை புள்ளிச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளோ பெரிய புல்லு, அதுவும் மூலிகைச்சாறு தானே, தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு, அங்கெல்லாம் மதுவாக இல்லாத ஏன் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு, அந்த ஆலையிலேருந்து வர சரக்கு டாஸ்மார்க்கில் ஓடுது. அப்போ கல் குடித்தானா இங்கே வரமாட்டான், அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான், 500 ரூபா சம்பளத்தில் 400 ரூபா வீட்டுக்கு போயிடும். இந்த 500 ரூபாயும் பறித்து அவங்க ஆத்தா கொண்டாட்டி தாலியையும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்கில் குடிக்கும். சார், விசிகா கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு தலித்து கூட தமிழ்நாடு முதலமைச்சராக மாநிலத்து மாநிலத்தில் ஆக முடியாது, ஆக முடியாது. திமுக அரசு நம்பிக்கை இருக்கு, ஆனால் அது நிலையான அரசு மாநில அரசு தேவை அப்படின்னு கண்டன பொதுக்கூட்டத்தில் எங்கள் அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன். ஆனால் திமுக அரசின் மேலே நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ்குடியை கொண்டு வர முடியாதா சொல்லுங்க. நீங்கள் கல்வி அமைச்சராக ஒரு பறையிற போட்டா படிப்பு ஏறாத மண்டையில் திராவிட ஆதி திராவிட நலத்துறை தவிர என்ன கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து துணை முதல்வர் வந்தால் தான், எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து யார் வந்தாலும் ஆட்சி அப்படியே நாடு நாசமாயிரும். எங்கள் அண்ணன் கூட்டணியில் இருக்கிறனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது, அதனால் நாங்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது, அவ்வளோதானே வழியே. அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் என்ன செய்கிறோம்னா பெரும் பாருங்க. சொல்கிறதான் அது, ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கு, அது மாறணும். மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாற்றுறதில்லை, உளவியலாக மாறணும். உங்கள் சிந்தனையில் படிஞ்சிருக்க அழுக்க நீங்கள் தான் சொரிஞ்சு கல்வன்மையை ஒழிய நான் வந்து சொரிஞ்சால் உங்களுக்கு கோபம் வரும். அதனால் அதை விடுங்க, ஒரு தலைமுறை உருவாகி வருது, அது மாறும் மாற்றும். துணை முதல்வராக உதயநிதி வர மாதிரி சொல்லியிருக்காங்க சார், அவர் தான் வர ஆகஸ்ட் கூட சொல்லியிருக்காங்க, அமைச்சர்லாம் மேடையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சரி, வரவேற்போம் வாழ்த்துவோம், வேறு என்ன செய்யறது. ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர் மகன் வருகிறார். எங்களை மாதிரியா எங்கள் அப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது வந்து இது கங்கார் மாதிரி, கருணாநிதி என்கிற ஒரு கங்கார், ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள், அவர் வயிற்றுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிவிட்டார். இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்கார், அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைஞ்சு இறக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அருமை, அதுக்கு ஒரு வக்கலாக தோங்க ஒரு கூட்டம் இருக்குது, அது ஆதரித்து பேச வாடகை வாய்கள் இருக்குது, சைத்துக்கிறேங்க.